இணைந்து கொண்டிருக்கும் வணக்கம் தமிழ்மொழி நிகழ்ச்சியோடு. சரி, முக்கியமாக வந்து நாங்கள் இப்ப அதாவது ஆரம்பத்துல வந்து பேசினது போல இந்த மன அழுத்தம் முக்கியமாக வந்து நாங்கள் எப்பவுமே வந்து பேசக்கூடிய வந்து ஒரு விஷயமாக பார்த்தீர்களாக இருந்தால், லட்சு வந்து ஒரு கிராமத்துல வந்து வசிக்கிற ஒரு 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 மகன் என்று சொல்லலாம், ஒரு பையன் என்று சொல்லலாம், அதாவது ஒரு 20-25 கூடிய பையனாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், அவன் வந்து தன்னை அறியாமல் வந்து ஒரு திருட்டு வேலையில் வந்து ஈடுபட்டு விட்டான். ஈடுபட்டு விட்டான் என்று சொன்னால் அந்த சமுதாயம் வந்து அவனை திருடன் என்ற போர்வையில தான் இந்த காலத்திலையும் வந்து பார்க்கும். ஆனால் அவன் தெரியாத வயசுல வந்து நான் இப்படியான ஒரு தவறை செய்து விட்டேன், இதில் இருந்து நான் திருந்த வேணும் என்று சொல்லி மீண்டு அவன் திருந்திய ஒரு மனிதனாக வாழும்போது, அதே விடயம் வந்து அந்த சமுதாயத்தில் வந்து நடக்கும் போது உடனடியாக வந்து அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து கண்டிப்பாக இவன் தான் அதை செய்திருப்பான் அப்படின்னு சொல்லி அவன் மேல வந்து மேலும் வந்து பழி சாட்டுவார்கள். முக்கியமாக வந்து நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், ஒருவன் வந்து திருடிவிட்டான் அப்படின்றதுக்காக வந்து வாழ்கிற வாழ்நாள் முழுவதும் இவன் திருடன் சொல்லி நம்முடைய நாவினால் நாங்கள் சொல்கின்ற வார்த்தையானாலேயே வந்து அவன் மன அழுத்தத்துக்கு உள்ளாகி தன்னுடைய வாழ்க்கை இப்படியாகத்தான் இனி இறுதி வரைக்கும் இருக்க போறது என்ற ஒரு காரணத்தால வந்து அவன் மன உளைச்சலுக்கு வந்து தள்ளப்படுகிறான். அதனாலே வந்து நான் திருடினாலும் என்னை திருடன் என்றுகிறார்கள், திருடவில்லை என்றாலும் திருடன் என்றுகிறார்கள், பேசாமல் நான் திருடனாகவே இருந்துவிட்டு போகிறேன் என்று சொல்லி அவன் அந்த இடத்துல வந்து அப்படியான ஒரு முடிவை எடுப்பான். ஒரு சமுதாயத்துல வந்து நாங்கள் வாழ்கின்றோமாக இருந்தால் மனிதனை மனிதன் முதலில் நேசிக்க வேண்டும். ஒருவன் பிழை செய்து விட்டானாக இருந்தால் அவனை மன்னித்து இனிமேலும் அந்த பிழையை செய்யாத அளவுக்கு அவனை நாங்கள் கொண்டு செல்ல வேண்டும். ஆனால் சில மனிதர்களை வந்து நாங்கள் கண்ணூடாக வந்து பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதாவது ஒரு பிள்ளையை வந்து சுட்டி காட்டி சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவனையே எல்லாத்துக்கும் மேல வந்து அந்த கொண்டு வந்து அவனையே அந்த குற்றச்சாட்டு. ஒருவன் வந்து பிழை செய்கிறான் அப்படின்னு சொன்னால் மீண்டும் அந்த பிழையை அவன் செய்யாத படிக்கு நாங்கள் பாதுகாத்துக் கொள்ளணும். அதுதான் மனித நேயம் இல்லையா? நிச்சயமாக. அதாவது குறிப்பாக நீங்கள் சொல்வது போல் சுரேகா, நம்மளை சுற்றி இருக்கிறவங்களும் நாங்களுடைய மன அழுத்தத்துக்கு முக்கியமான பங்கு வகிக்கின்றார்கள். அதாவது சொல்லுவாங்க, எங்களுக்கே தெரியாம எங்களை வந்து மன அழுத்தத்துக்கு உள்ளாக்கிடுவாங்க. அதெல்லாம் மேலுமே நாங்கள் கண்டுகொள்ளக்கூடாது. நாம எப்பவுமே ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்மளை சுற்றி இருக்கிறவங்க 1000 பேசுவாங்க, அந்த 1000 வாய்க்காக எங்களுடைய இயல்புகளையும் எங்களுக்குள்ள நாங்களே ஒரு மன அழுத்தத்தை வந்து கொண்டு வரக்கூடாது. அது எங்களுக்கான ஒரு பாதிப்பாக அமையும். எங்களுடைய அந்த இயல்பையும் வந்து எப்பவுமே மாத்திக்கொள்ளக்கூடாது. எங்களுடைய இயற்கை என்னவோ அந்த இயற்கைக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் இருக்க வேண்டும். அதாவது என்னுடைய நடத்தை என்னவோ நான் அதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும். யாருக்காம என்னுடைய செயற்பாடுகளையும் சரி என்னுடைய இயல்பையும் சரி மாற்றிக்கொள்ளக்கூடாது. குறிப்பாக வந்து சுரேகா சொல்வது போல், குறிப்பாக எல்லாருமே இப்படி சொல்றாங்களே நான் அப்படி இருந்தா என்னன்னு சொல்லி மாற்றிப்பாங்க. அப்படி சொல்றாங்களே அப்படி இருந்தா என்னன்னு சொல்லி நீங்க உங்களை வந்து மாற்றிக்கொள்ளாதீங்க. நீங்க என்னவோ அப்படி இருந்துக்கோங்க, அப்படி நீங்க மாற வழிக்கிட்டீங்களா, நிச்சயமாக ஒவ்வொருவருக்காகவும் உங்களுடைய உண்மையான சுயம் என்பது மாற்றப்படும் என்று சொல்லலாம். அதுவும் ஒரு மன அழுத்தத்துக்கு முக்கியமான காரணமாக அமைகின்றது. நான் இவ்வாறு இருக்கணும் என்பதை நான் தான் டிசைட் பண்ணணும். மற்றவங்க வந்து எனக்கு வந்து டிசைட் பண்ணக்கூடாது. நான் எப்பவுமே சொல்வதுதான், அதாவது மற்றவனுக்கு எந்த வகையில கெடுதலும் பண்ணாம மற்றவன் மூக்கு நுனி தீண்டாத வகையில நான் எப்படியும் இருக்கலாம், அது பிரச்சனையே இல்லை. என்னாலும் மற்றவன் வந்து காயப்படக்கூடாது, அவ்வளவுதான். நான் ஒருத்தனுக்கு காயம் கொடுத்துட்டு நான் நிச்சயமா எப்பவுமே ஹாப்பியா இருக்க முடியும். ஏன்னா அந்த வழி என்ன காயப்படுத்தும், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் நாம வந்து கடந்துட்டு போவோம் சுரேகா, ஆனால் நிச்சயமாக வந்து ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அந்த வழி என்னை காயப்படுத்தும். நம்ம கொடுக்குறதா நம்மளை திரும்ப வரும். அதாவது நம்ம ஒருத்தங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம்னு அந்த ரெஸ்பான்ஸ் அவங்க எங்களுக்கு மீண்டும் அதை விட டபுள் மடங்கா தருவாங்க. அதே மாதிரி நீங்க அவங்களுக்கு வழியை கொடுக்குறீங்கன்னு சொன்னா ஏதோ ஒரு வழி வகையில அதை விட டபுள் மடங்கு எங்களுக்கு வழி வரும். எனவே யாரையும் எந்த வகையிலையும் கஷ்டப்படுத்தாத வகையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழுங்க. மற்றவங்களுக்காக நீங்க மன அழுத்தத்தை வந்து கொண்டு வராதீங்க. உங்களுக்குள்ள தொடர்ச்சியாக இணைந்து கொள்ளலாம் வணக்கம் தமிழ் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதி கூட கதை வழி அறமொழி பகுதியோடு தான் இணைந்து கொள்ள போகின்றோம். வாங்க. வணக்கம் தமிழோடி நிகழ்ச்சியில் கதை வழி அறமொழி பகுதியிலே கலந்து கொள்வதை எட்டு மகிழ்ச்சி. காவலூர் ராஜதுரி என்று சொல்லப்படும் மிக மிக பிரசித்தி பெற்ற தமிழ் எழுத்தாளரினுடைய கதையை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சியை நான் நிகழ்ச்சியில் என்னது கருத்துக்களை கூறலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு அந்தோ கிழவி, அந்த கிழவி மிகவும் அந்த கத்தோலிக்க கிராமத்திலேயே புகழ் பெற்றவள். எல்லா வீட்டினரும் அவளை அறிந்திருக்கிறார்கள். அந்த ஊருக்கு ஒரு செல்ல கிழவியாக அவள் இருந்தார். திருமணமாகி 4 பிள்ளைகள் அடுக்கடுக்காக இறந்து போயின. அதன் பிறகு ஒரு மகன் பிறந்தான். அவனும் வளர்ந்து ஒரு பெரியவனானதும் சொல்லாமல் கொள்ளாமல் ஒரு பெண்ணை தேடியோ என்னவோ ஓடிவிட்டான். கிழவி தனித்து தான் வாழ்ந்தாள். ஆனால் அந்த ஊரின் பாரம்பரிய முத்துணை வரலாறு முழுவதையும் அறிந்தவள் அவள். ஆகவே ஊர் மக்களுக்கு அவள் மிகவும் வேண்டியவளாக, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவளுடைய அங்கத்தவராக கருதி அவள் மீது ஆதரவு காட்டினார்கள். அவ்விளையில் தான் திடீரென ஓடிப்போன மகன் ஒரு நாள் திரும்பி வந்தான். கிழவிக்கும் ஓரளவுக்கு வயதாகிவிட்டது. வந்த மகன்
என்னோடு இருப்பான் என்று அப்படி நினைத்தாள். விதம் விதமாக சமைத்து கொடுத்தாள். அவனும் மூன்று தினங்கள் நின்று வடிவாக சாப்பிட்டான். அம்மா என்னுடன் தான் தங்கி இருக்க போகிறேன் என்று அடிக்கடி கூறினான். எதிர்பாராத ஒருவருக்கும் சொல்லிக் கொள்ளாமலேயே மூன்று நாட்களும் பின் ஓடிவிட்டான். கிழவி மனம் பெருந்தினாள். அவளுக்கு தாங்க முடியாமல் துக்கம். இருந்தும் என்ன செய்ய முடியும், இதுதான் நமது விதியோ என்று நினைத்து கொண்டு இறைவனுடைய பாரத்தை போட்டுக்கொண்டு பழையபடி தனது வீடுகளை செய்ய தொடங்கினாள். இருந்தும் காலம் நகர்ந்தது. அவளால் முடியாமல் போய்விட்டது. வயோதீபம் மூப்பு அவளை ஆட்கொண்டது. ஊரவர்கள் உதவினார்கள். அந்த வீடையிலும் கிழவிக்கு தனது மகனுடைய எண்ணம் வந்தது. மகனே வருவாயா, அந்த சங்கரப்புள்ளி என்ற தபால்காரர் அவளை நன்கு அறிந்தவர். அவரிடம் அடிக்கடி கேட்டுக்கொள்வார். கடிதம் வந்ததா மகனிடமிருந்து கடிதம் வந்ததா என்று வரவில்லையம்மா என்று அவரும் பதில் சொல்லிக் கொண்டே இருந்தார். கிழவியினுடைய இயக்கத்தை புரிந்து கொண்டவர் அவர். இப்படியே இருந்த கிழவி ஒரு நாள் படுக்கையில் விழுந்தாள். அவளால் இயங்க முடியவில்லை. ஊரவர்கள் அக்கம் பக்கத்தவர்கள் என்று சென்று உதவி வந்தார்கள். அந்த இயலாத கடைசி கட்டத்தில் கூடி கிடந்து கொண்டு மகனிடம் கடிதம் பெறாண்டு இயங்கிக் கொண்டிருந்தாள். ஒரு நாள் திடீரென சங்கரப்பிள்ளையர் கொண்டு கடிதத்தை கொடுத்தார். கிழவி ஆசி உடந்த கடிதத்தை வேண்டி பார்த்தாள். மகனிடமிருந்து கடிதம் வந்திருக்கிறது என்று சொல்லி வாய் நெஞ்சோடு அணைத்தாள். முகத்தோடு புதைத்தாள். கண்ணீரால் நினைத்தாள். இப்படி எத்தனையோ விதங்களில் அந்த கடிதத்தை அவள் பிரித்து பார்க்கவில்லை. மகனிடம் கடிதம் வந்துவிடுறது என்று சொல்லி அந்த நினைப்பிலேயே அந்த கிழவியுடைய பேச்சு அடங்கியது, மூச்சு அடங்கியது, இறந்து போனாள். பாவம், அவள் என்ன செய்வாள்? அந்த பேரன்போடையே அவளுடைய ஆத்மா பிரிந்து விட்டது. அதே வேளையிலேயே மற்ற அயலவர்கள் சொன்னார்கள், கிழவி என்னுடைய பிரேதத்தை மகன் பெயர் பற்றும் வைத்திருக்கலாம் என்று. ஆனால் சங்கரப்புள்ளியர் சொன்னார், அது நான் சும்மா எழுதி கொடுத்த கடிதம். கிழவியினுடைய கடைசி நேரத்தில் யாவது நிம்மதியாக அந்த தான் நினைத்தது நிறைவேறின திருப்தியோடு போகட்டும் என்று. ஆகவே நீங்கள் உடனடியாக காரியத்தை பாருங்கள் என்று. பாருங்கள், தாயன்புக்கு நிகராக எந்த அன்பு இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அது மாத்திரமில்லை, இது பிள்ளை மனம் கல், பெத்த மனம் பித்து என்ற உண்மையையும் நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். இது ஒவ்வொரு பிள்ளையும் தன் தாய் மீது, தனது பெற்றோன் மீது நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் என்பதை இந்த அருமையான கதை உணர்த்தி இருக்கிறதல்லவா? வணக்கம்.